யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த சேரீக்கு தான் வந்து ப்ளவுஸ் வந்து தைக்க போகிறோம் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ளவுஸ் கிடையாது ஒரு சாதாரண ப்ளவுஸ் தான் இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் பெரிய பார்டரும் மேல் பக்கம் சிறிய பார்டரும் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த பெரிய பார்டரில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பூவை மட்டும் எடுத்து நம்ம ப்ளவுஸில் வந்து சென்ட் பகுதியில் வைக்க போகிறோம் இதில் வந்து ஃப்ரண்ட்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா களை கலராக இருக்குது காரணம் பார்த்தீங்கன்னா துணி வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அந்த பார்டர்லாம் நம்ம பட்டிக்கு கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு சின்ன பார்ட்ரு பாருங்கள் கைக்கு நான் வச்சுருக்கிறேன் இப்போ ப்ளவுஸோட வந்து பேக் சைடு வந்து லைனிங் பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து மிச்சம் இருக்கிற பீஸே வந்து இவ்வளோ தான் இதை வச்சு ப்ளவுஸோட பேக் சைடில் வந்து இந்த பெரிய பூ வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இந்த பெரிய பூவோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் பீஸ் ஒன்று சின்னதாக வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அடியில் வச்சுக்கலாம் வச்சு ஒரு தையல் போடலாம் ஏன்னா ப்ளவுஸ் வந்து ரோஸ் கலர் இது வந்து டிசைன் வந்து ப்ளூ கலரில் வந்து கொஞ்சம் திக்காக தெரிஞ்சால் தான் அந்த பூ மட்டும் தனியாக தெரியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் பீஸ் ஒன்று கொடுத்து பெரிய தையல் ஒன்று சென்டராக போட்டுக்கிட்டேன் இந்த பூவோட சென்ட்ரு பகுதி வந்து மார்க் பண்ணிக்கலாம் நேராகவும் குறுக்காகவும் சென்ட்ரு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிக்கிட்டு இதை வந்து ரெண்டாக மடித்து இந்த கிராஸ் வந்து சைடில் வந்து கட் பண்ணுறோம் அதாவது அந்த பூ டிசைன் வந்து நம்ம ஸ்கொயராக வைக்கிறது கொஞ்சம் அதை நம்ம ஷேப் எடுத்து கட் பண்ணி வச்சு தைக்க போகிறோம் இது எதுக்காகன்னா அதாவது ப்ளவுஸில் வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன பூவை கூட எடுத்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் டிசைன் ப்ளவுஸாக நம்ம மாற்ற முடியும் எப்பயுமே ஸேரீயில் வரக்கூடிய அந்த பாட்டில் இருக்கக்கூடிய பூவை எடுத்து நம்ம பிளவுஸில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்கும் அதாவது அந்த பூ டிசைன் அது வந்து அந்த பிளவுஸ்லையே வந்த மாதிரி இருக்கும் கைக்கும் அந்த சேரீக்கும் ப்ளவுஸுக்கும் எல்லாமே வந்து மேட்சிங் ஆகும் நீங்கள் தனியாக போது கிடைக்காது அந்த பூவை கொண்டு போய் பேக் சைடு சென்ட்ரு கரெக்டாக பார்த்து அந்த பூ கீழ்ப்பக்கம் மேல் பக்கம் எல்லாமே கரெக்டாக சென்டராக இருக்கான்னு பார்த்து கீழ்ப்பக்கம் இருக்கிறது மட்டும் மடிச்சிக்கலாம் பிசுறு ஏன்னா கீழ்ப்பக்கம் மட்டும் பிசுறு இல்லாமல் மடிக்கணும் அரை இன்ச்சு எஸ்டாக இருந்ததுனால நம்ம மடிச்சுக்கிட்டோம் இப்போ இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்காது சப்போஸ் என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து கிடைக்குது ஒரு பூவை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த ப்ளவுஸில் வச்சால் நல்லாயிருக்கும் அவங்க வந்து கேட்டாங்க ஒரு பூ வந்து ப்ளவுஸோட பேக் சைடு வந்து வச்சு கொடுங்க அப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்காக இந்த மாடல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன ரொம்ப சின்ன பீஸ் அரை மீட்டரில் தான் அந்த பிளவுஸே தைச்சேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கனம் ரொம்ப சின்ன பீஸ் தான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலரும் வந்து பார்த்திங்கன்னா சேரீயில் வரக்கூடிய பார்ட்ரு தான் எல்லாமே வந்து அதில் இருக்கிறதையே எடுத்து நம்ம டிசைன் பண்ணும்போது அழகாக இருக்கும் சும்மா பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கால் இன்ச்சு தான் வந்து நம்ம கட் பண்ணும்போது ஏன்னா துணி இருந்தது அவ்வளோதான் அதையே ரெண்டு பக்கமும் மடித்து அப்படியே பட்டையாக அந்த பிசுறு வந்து தெரியாமல் வச்சு தையல் போட போகிறோம் இவங்க வந்து லேஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ லேஸ் வேண்டாம்ன்றதுனால இதுக்கு வந்து அந்த பிசுறு மறைக்கிறதுக்காக அந்த சேரியில் வரக்கூடிய அந்த பச்சை கலர் பார்ட்ரு சின்ன பார்ட்ரு அதாவது கீழே இருக்கக்கூடிய அந்த பெரிய பார்டரில் அந்த பூவோட மேல் பக்கம் இந்த பச்சை கலர் பார்டர் இருந்தது அதை தான் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு மடித்து ஓரம் தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து தயில் போட முடியும் ரெண்டு பக்கம் கீழே மடித்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வெளிப்பக்கம் தயில் போடணும் இந்த மாதிரி தையல் போடுறது வந்து ஃபஸ்ட்டு வெளிப்பக்கம் அந்த கார்னர் திரும்புகிற மாதிரி இருக்கிறதால வந்து ஃபஸ்ட்டு தயில் போட்டு அப்புறம் ரெண்டு முந்நூறு பக்கம் நம்ம மடித்து தையல் போட முடியும் கார்னர்லாம் திருப்ப முடியும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக்ஸு தான் இப்போ இப்போ மடித்து தைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரிக்ஸு ஒரு சின்ன பீஸை ஏன்னா அது பிடிச்சி கூட உள் பக்கம் நம்ம தையல் போட்டு பைப்பிங் மாதிரி மேலே வச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு கூட அது துணி கிடையாது இருக்கிற பீஸை வந்து ரெண்டா ரெண்டு பக்கம் மடித்து ஓரமாக வச்சு தையல் போட்டிருக்கோம் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் கூட நம்மளால் செய்ய முடியும் இருக்கிற பீஸை வச்சு நம்மளால் வந்து டிசைன் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அந்த காரணம் மட்டும் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் மடிச்சுட்டு உள்பக்கம் மடிச்சுட்டு அந்த கார்னர் கரெக்டாக நகத்தில் பிடிச்சிங்கன்னா அந்த கார்னர் கரெக்டாக திரும்பிக்கும் கார்னர் திரும்புறதுக்கு முன்னே பாருங்கள் இன்னூர் பக்கமும் அதாவது ஒரு பக்கம் தயில் போட்டு வரும் அடுத்த பக்கம் தையல் போகிறதுக்கு முன்னே கார்னர் வந்து திருப்பணுன்னா இன்னொரு பக்கம் இருக்கிறதையும் மடிச்சுட்டு திருப்புனா மட்டும்தான் கார்னர் வந்து திரும்பும் இப்போ இந்த பாட்ரு வந்து ரெண்டு பீஸாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு கார்னர் வரைக்கும் நான் வச்சுட்டேன் இன்னொரு கார்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசு இல்லாமல் மடித்து திரும்ப அந்த கார்னர்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம இதுக்கு ஜாயிண்ட்டு போட்டோம்னா நல்லா இருக்காது ஜாயிண்ட் வந்து எங்கன்னா நிற்கும் சொல்ல முடியாது கரெக்டாக கார்னரில் வராது அதனால் ஒரு கார்னர் வர அளவுக்கு வந்து நிறுத்திட்டு நூறு கார்னர்லேருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஜாயிண்ட்டு போட்ட மாதிரியே நமக்கு தெரியாது கண்டினியூவாக வந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்காக தான் அந்த கார்னரில் கொண்டு வந்து நிறுத்திட்டு அடுத்த பீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிசுரை மறிச்சுட்டு நான் கார்னர் வந்து திருப்பிக்கிட்டேன் அந்த கார்னர் அதே அதேமாதிரி ஒரு சின்ன பீஸ் ஒன்று திருப்பிக்கணுன்னா அந்த கார்னர் மடித்து விட்ட மாதிரியே இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பிசு இல்லாமல் நம்ம தைச்சிட்டோம் இதை இப்போ கிட்ட காட்டின பாருங்கள் அழகாக வந்துருக்குது இது வந்து ஸ்கொயராக வைக்காமல் ஒரு நாலு கார்னரும் கொஞ்சம் கொஞ்சம் க்ராஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து இந்த பார்ட்ரு கொடுக்கும்போது நல்லா இருக்கும் சப்போஸ் இல்லை எனக்கு அந்த மாதிரி வைக்க வரலன்னா நீங்கள் லேஸ் கூட வாங்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பூ வந்து பெருசாக இருந்தால் பேக் சைடு வைக்கிறேன்னா நீங்கள் லேஸ் கூட வாங்கி வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட்ரு வந்து நான் ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு நான் திரட்டு பைப்பிங் கொடுத்துருக்கேன் திரட்டு பைப்பிங் கொடுத்து கழுத்து வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் பச்சை கலர் கொடுத்துருக்குறேன் த்ரெட்டு பைப்பிங் வந்து பச்சை கலர் வந்து கொடுத்துருக்குறேன் ரொம்ப சண்ணமாக கொடுத்ததுனால வீடியோவில் வந்து அவ்வளோவா தெரியாது திரட்டு பைப்பிங் கொடுத்த பின்னாடி அந்த மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் வந்து நான் வந்து பச்சை கலர் கொடுத்து ஃபில்அப் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி தனியாக வந்து நமக்கு ப்ளவுஸில் வந்து தெரியுது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்